சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு தீபாவளிக்கு ட்ரீட்டா இந்த ஒரு டபுள் எக்ஸ்எல் திரைப்படம் வர்றது. தேங்க்யூ. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கவுபாய் ஸ்டைலில் நான் உங்களை பார்த்துருக்கோம். பட் இதுலேயுமே வந்து அந்த ஸ்டைல் இருந்தாலும் உங்களோட ஆக்டிங்காகவும் சரி, உங்களுடைய லுக்காகவும் சரி, பயங்கரமான ஒரு வேரியேஷன். அது எப்படி ஒரு ஆக்டராக கொண்டு வரீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த கவுபாய் கெட்டப்பில் ஒரு ஆளை பார்த்தோம்ல, அது கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ இந்த கெட்டப் சேஞ்சு, இந்த படத்துடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கார்த்திக் சுப்பராஜ் சார் தான் போய் சேரும். ஏன்னா ஒரு நல்ல கதைக்குள்ளே நம்ம இருந்தால் தான் அந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல கதை. கார்த்திக் சுப்பராஜ் சார் வந்து அந்த மாதிரி நம்மளை டோன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எந்த புகழ் கிடைச்சாலும் அது கார்த்திக் சுப்பராஜ் சார் தான். சூப்பர். அதே மாதிரி சார், எனக்கு இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்பராஜ் சாரோடைய நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, கிரேவி பார்த்துருப்பீங்க, பீட்ஸா பார்த்துருப்பீங்க, பட் எஸ்பெஷலாக ஜிகர்தண்டா பார்ட் டூ பண்ணலாம், எனக்கு அதுவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஒரு ஹீரோ எப்படி அதை பிளான் பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட ஹிட் ஆகுன்றது, அவங்களோட இந்த கால்குலேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவுமே எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா பண்ணிருக்காரு. எனக்கு வந்து மாஸ் படங்கள் பண்ணுறது பிடிக்கும். எனக்கு ஃபேமிலியோட ஃபேமிலி க்ரௌடு வந்து படம் பார்க்கணும். ஏன்னா நான் காஞ்சனா படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்ததால் தான் நம்மளுக்கு. நான் ஃபஸ்ட்டு பண்ண தெலுங்கு படம் கூட அதில் ஃபேமிலி எலிமெண்ட் ரொம்ப நிறைய இருக்கும். நான் ஃபேமிலிஸ் வந்தால் தான் படம் பெரிய ஹிட் ஆகும். அது ஃபேன்ஸ் ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு ஃபோர் டேஸ் கூட பார்க்கலாம். ஃபேமிலிஸ் எப்போ வரும் அவ்வளோ அந்த மாதிரி கண்டென்ட்டாக நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி செலக்ட் பண்ணது தான் ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டாவில் பார்த்தீங்கன்னா யூத்க்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்கும், கதை கேட்கும்போது ஃபேமிலிக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச அந்த எலிஃபென்ட் ஃபைட்டு மற்ற விஷயங்கள்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த எலிஃபென்ட் ஃபைட்னு, ஏன்னா படத்துடைய ட்ரெய்லர்லாம் நிறைய இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, அந்த எலிஃபென்ட்டோட ட்ரங்க்கை பேஸ் பண்ணியிருச்சு. கதை அதை சுற்றி தான் இருக்குமா, இது என்ன மாதிரியான ஸ்டோரி? இல்லை, கதையை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலிங் பேச வேணாம், ஏன்னா டைரக்டர் அது எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இப்போ நம்ம டைரக்டர் வந்து அதை பற்றி பேசலாம். கார்த்திக் சுப்பராஜ் சார் வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு சில விஷயம்லாம் ஹோல்ட் பண்ண சொல்லுவார். ஸோ அதை வந்து நம்ம பேச வேணாம். பட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஃபேமிலிஸ்க்கு பிடிச்ச விஷயம், மெயினாக வந்து இந்த கேங்ஸ்டர் ஃபிலிம்லாம் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். அதே மாதிரி சார், எப்பவுமே கார்த்திக் சுப்பராஜ் சார் படங்களில் இந்த உருண்டையை தூக்கி போடுறது ஒரு கண்டிப்பான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி கையில் ஏதாவது உருண்டையை தூக்கி போட வச்சாரா? பாமா இல்லை, எனக்கு இல்லை, பட் படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸாக ஒரு காட்டின் நடுவில் நடக்கிற மாதிரியான ரெண்டு மூணு ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்குறோம். அதை பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐயோ, அந்த தாண்டிக்குடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம். அது வெறும் மலையாக மட்டும்தான் இருந்திருக்கு. ப்ரொடக்ஷன் தான் ரோடே போட்டிருக்காங்க. ரோடு போட்டு அதில் அங்கே வந்து குடிசைகளை ஒரு ஊர் மாதிரி அமைச்சு கொடுத்து ஒரு பிரிட்ஜு ஒன்று போட்டு கொடுத்து தண்ணி தான் போயிட்டுருக்காங்க. அங்கே நடந்து போனோன்னா ஊர் மக்கள் கயிறு போட்டு தான் பிடிச்சி போவாங்களாம். ஆனால் ப்ரொடக்ஷன் ஒரு பிரிட்ஜு ஒன்று போட்டு கொடுத்து, ஸோ ஒரு ஊரையே க்ரியேட் பண்ணிட்டாங்க ஒரு மலையில். அதில் மேலே குதிரை, இது நடுவில் மழை வேறு நிறைய, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஸ்கிட் ஆகும் எல்லாமே. ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃபைட்டு வந்து நான் சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர்னு தான் இருந்தேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இல்லைன்னா என் லைஃப் இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ அந்த சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் பையன் வந்து இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டராக திலீப் சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் பண்ணியிருக்காரு, திலீப் சுப்பராயன். ஸோ என் தம்பி சின்ன வயசில் நான் கூட அவரை நான் பார்த்துருக்கேன், இங்கெல்லாம் உட்காந்துலாம் விளையாடி இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ எனக்கு ஃபைட் மாஸ்டராக பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பின்னி எடுத்துட்டாங்க, ஆக்ஷன் பார்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மலை மேலே பண்ண அந்த மக்கள் வந்து ரொம்ப கிரேட்டு. இப்போ நான்லாம் 7 மணிக்குன்னா டைமிங் போயிடுவேன் கரெக்டாக, 7 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பேன். நான் தான் டைமிங் சூப்பர்னு நினச்சா அந்த ஊர் மக்கள் வயசானவங்க, என்னை விட வயசானவங்க எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ இந்த டைமில் அந்த ஊர் மக்கள் கூட நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி கிளைமேட்டாகவுமே ரொம்ப சில்லான ஒரு ஃபீலில் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேர் பாடி சீக்வன்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி ஹேண்டில் பண்ணிக்காது? இல்லை, இந்த படத்தில் பேர் பாடி அதுவுமே இல்லை, பட் ரொம்ப லைட் கிளாத் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நைட் ஷூட்டிங் வேறு வச்சுருவாங்க, குளிர் அநியாயத்துக்கு இருக்கும். ஒரு சீனில் நானே டேரக்டர்கிட்ட கேட்டு சார் ரொம்ப குளிர் முடியல, மேலே ஏதாவது பெட்ஷீட் மாதிரினா பெட்ஷீட்டே எனக்கு கொடுத்தாங்க சீன்லி அப்படி. ஆமாம். சூப்பர் சார். அதே மாதிரி இந்த படத்தில் டான்ஸ் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா நான் அந்த மாமதுர அன்னக்கிளி அந்த சாங்கில் ஒரு ஒரு அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸாக போட்டிருந்தாங்க, ஒரு கேமரா அப்படியே ஒரு மூமெண்ட்டில் வருது, சிங்கிள் டேக்கில் அது பண்ணியிருந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய கட்ஸ் படத்தில் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், எப்படி இருந்துச்சு? அதான் அந்த அந்த சாங் ஃபுல்லாகவே ஒரு 3 ஷாட் தான் நினைக்கிறேன். ஓகே, சாங் ஃபுல்லாகவே 3 ஷாட், எல்லாமே லென்த்தி போகலான்னாங்க. போகலாம் சார், லென்த்தி போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே நான் சிங்கில் ஒரு சில இடத்துல ஆட சொல்லுவார், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது டைலாக் பேச சொல்லுவார், திடீர்னு ஓட சொல்லுவாங்க, திடீர்னு சாங்கை நிப்பாட்டிட்டு
எல்லாரையும் கலாய்க்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. அந்த புதுசாக வந்து ராகவ லாரன்ஸ் இப்போ எனக்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி சார், இப்போ இருக்க டெக்னாலஜியும் அப்போ இருக்க டெக்னாலஜியும் வேறையாடும். ஏன்னா இது ஒரு பீரியட் படம் அப்படின்ற போது அங்கே இருக்க எலமெண்ட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது கொடுக்கும்போது இதுனா நான் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எனக்கு கேமரா புதுசாக இருந்தது, எஸ் ஜே சூர்யா சார் கேமரா இருக்குல்ல, அதை பார்க்கும்போதே எனக்கு புதுசாக இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ரொமோ ஷூட் பண்ணும்போது அந்த மண்ணுக்குள்ளேருந்து கேமரா எடுத்து சூடில்லை அது. ஆனால் அந்த கேமரா வந்து இந்த கேமராவில் இவ்வளோ பெரிய படம்லாம் எடுத்துருக்காங்கன்னும் போது ஆச்சரியமாக தான் இருந்தது. இப்போ இருக்கிற டெக்னிக்னு பார்த்தீங்களா அப்போலாம் ஒன்றுமே இல்லை, பட் அப்போவே அவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னும் போது ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்புறம் எஸ் ஜே சூர்யா சார் வந்து அதை எப்பவுமே கேமராவில் ஷூட் பண்ணுற மாதிரி நடிக்க மாட்டார், எடுத்துகிட்டே இருப்பார். அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்கும், ரோல் ஆகிற சத்தம் கேட்கும். நான் கேட்பேன், என்ன சார் இது நடிக்க தானே சொன்னேன், இல்லைம்மா சார் நான் நிஜமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் எஸ் ஜே சூர்யா சார். ஸோ இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா சார் கூட நடித்தது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்லணுன்னா, படமாக வந்து அவர் என் கூட இருக்கிறது மிகப்பெரிய பலம். அப்போ படத்தை தாண்டி ஒரு நல்ல மனிதரை மீட் பண்ண ஒரு இந்த படம் வந்து நடந்ததே எனக்கு தெரியல. எப்படின்னா ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு படம். அதுக்கு முக்கியமான காரணம் எஸ் ஜே சூர்யா சார். ஸோ அவர் கூட இன்னும் நிறைய படம் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. சூப்பர் சார். அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயின் நிவிஷா, அவங்க பெருசாக ட்ரெய்லரில் எக்ஸ்போஸ் பண்ணல, ஏதோ ஒரு பெரிய மேஜிக் உள்ளே இருக்குன்ற ஒரு ஃபீல் மட்டும் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், அந்த நிவிஷா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கிரேட் கிச்சன் படம் பார்த்தேன். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பர்ஃபார்மன்ஸு. ஸோ அவங்க தான் ஹீரோயின்னும் போது நமக்கு வந்து ஒரு சிலர்லாம் பார்த்து தான் என்னடா அப்பா பயங்கரமாக பண்ணுறாங்களே, சூப்பராக நடிக்கிறாங்களே அப்படின்னு தோணும். அது வந்து பிரகாஷ் ராஜ் சார் ஒன்று பண்ணுவார், நம்ம அரக்கன் எஸ் ஜே சூர்யா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது பெருமையாகவும் இருக்கும் பயமாகவும் இருக்கும்ல. அந்தமாரி அந்த பொண்ணு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சைலண்ட்டாக ஏதோ சின்ன பொண்ணு விளையாடிட்டு இருக்க மாதிரி விளையாடிட்டுருக்கோம், பட் அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது நானும் எஸ் ஜே சூர்யா சாரும் பேசியிருக்கேன், அது என்ன சார் அது எப்படி பண்ணுறாங்க, ரொம்ப லைவாக இருக்கும் அவங்க பண்ணும்போது. இந்த படத்துக்கு அவங்களும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். பட்டு டைரக்டர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அவங்கள வச்சுட்ருக்காங்க, படம் வரும்போது தெரியும். சூப்பர் சார். அதே மாதிரி நான் இந்த மாதிரி ரெட்ரோ படங்கள்லாம் பார்க்கும்போது அதில் இருக்க பைக்கு கார்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் என்னென்னலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு கார் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த அந்த பைக்கு பைக்கு பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கல ஆக்சுவலி. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ஏறி ஓட்டுறதுக்கு அந்த பைக் ஓட்டுறவனுக்கு மட்டும்தான் அது வந்து பேச்சை கேட்கும்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளாம் உட்காந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பைக் ஓட்டுறது. பட் அதில் நிறைய காமெடிகள் நடந்தது, நிறைய டென்ஷனான விஷயங்கள். அந்த பைக் ஓட்டும்போது பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும், உட்கார இன்னொரு ஆள் உட்கார்ற மாதிரி போடுறோம். அதில் மூணு பேர், என் பின்னாடி எஸ்டி சூர்யா சார், என் பின்னாடி என்னுடைய டேடி, அப்புறம் எஸ்டி சூர்யா சார் தான் உட்காந்துருப்பார். பைக்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் இவரே கேட்பார், என்ன தலைவா பைக்கை சரியாக போக மாட்டீங்களே என்ன அப்படின்லாம். உனக்கு வரோம் அப்போதான் உங்களுக்கு அப்போதான் புரியும், அப்போதான் தெரியும். ஒரு நாள் வந்து எஸ்டி சூர்யா சார் லவ்வரை கூப்பிட்டு அவன் லவ் பண்ணுற பொண்ணை கூப்பிட்டு போகிறோன்ற மாதிரி ஒரு ஷாட்டு, தலைவர் எடுத்துன்னு போயிட்டு ஒரு சின்ன கல் இருந்து ஏற்றிட்டார் போல. எகிரிடுமே சார் அது. அப்புறம் தான் சொல்கிறாரு, நடந்து வரும்போது இங்கே வாங்க எங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. என்ன சார்னா, பைக்கா சார் எமன் சார்றது, கொஞ்சம் விட்டுருந்தா வேறு ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கார்த்திக் சுப்ராஜ் சாரும் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டார் அந்த பைக் வந்து அவ்வளோ கஷ்டம்னு. பட் அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பர் சார். இந்த படத்துக்காக நிறைய லொக்கேஷன் போயிருப்பீங்க, உங்களுக்கு எது சார் ரொம்ப புதுசாகவும் இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக நம்ம அடுத்த படத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுன்ற? தாண்டிக்குடி ரொம்ப பிடிச்சது. இயற்கையோட அந்த மலை வந்து ரொம்ப, அங்கே வந்து சேத்துக்காளி அம்மன் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அந்த அம்பாலையும் அந்த அந்த இயற்கையும் அம்பாலும் சேர்ந்து அப்படியாது ஒரு ஏன முகத்தோடு சேர்ந்த ஒரு சேத்துக்காளி பாட்டில் கூட ஒரு வரி, ஆத்தா காளி ஓம் தலகம் வேலி அப்படின்னு ஒரு ஒரு லைன் வந்தது. நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் அந்த இடத்துல சேர் போட்டு அந்த அம்பாள் முகத்தையும் அந்த இயற்கையும் பார்த்துட்டு இருப்பேன். அந்த இடத்துல சம்திங் ஏதோ இருக்குது. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரியவங்களாம் சொன்னாங்க, இங்கே ஒரு சித்தர் கோயில் இருக்குது போயிட்டு வாங்க. அப்புறம் கார்த்திக் சுப்ராய் சார் ஒய்ஃப் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதை நானும் எஸ் ஜே சூர்யா சார்கிட்ட சொன்னேன், சார் ரொம்ப ஒரு சித்தர் கோயில் இருக்காங்க சார், போய் பார்த்துட்டு போகலாம். ஒரு முருகர் கோயிலுக்கும் நாங்கள் போயிருந்தோம், அங்கே தான் படமே ஸ்டார்ட் ஆச்சு. தாண்டிக்குடினா அவர் அங்கேருந்து தாண்டி தான் வந்து பழனிக்கு வந்தாருன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த கோயிலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது தாண்டி ஒரு ஒரு சித்தர் கோயில் ஒன்று இருந்தது, மேடம் சொன்னாங்க எனக்கு. நான் எஸ் ஜே சூர்யானு சார் சொன்னேன், எல்லாம் காலையில் ஃப்ளைட்டு இருக்குது நம்ம போக முடியாதுன்னு. அடுத்த படம் ஹிட் ஆகணுமோ வேணாம், அப்போ போயிடலாம் சார் அப்படின்னா காலையில் 4:30 மணிக்கு நாங்கள் போனோம்.
நாலரை மணிக்கு கிளம்பி 6 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அந்த லைட்டிங்கு, அப்புறம் சார் வந்து அந்த சித்தர் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணது, அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணி வந்தது. இப்போ கூட நான் சார் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த படம் முடிச்சு ரிலீஸ் ஆனோன்னு மறுபடியும் அந்த சித்தர் கோயிலுக்கு நம்ம போகலாம் சார் ஒரு முறை. சார் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஹாப்பியாக ஃபீல் ஆனார் அதுக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த படங்கள்லாம் கூட ரொம்ப நல்லபடியாக வந்தது, எனக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் இந்த படத்தில் வந்து நான் ஹீரோன்னு சொல்கிறத விட ரெண்டு ஹீரோன்னு சொல்கிறது தான் கரெக்டான விஷயம். இது வரைக்கும் வில்லனாக பண்ணிட்டு இருந்த விஜய் சூர்யா சார் இந்த படத்தில் மறுபடியும் ஹீரோவாக வந்து ஃபஸ்ட்டு எப்படி குஷிலாம் ஒரு அடி அடித்தாரோ, நியூலாம் எப்படி ஒரு இருந்தாலும் மறுபடியும் அந்த ஸ்டேஜை பிடிச்சிருவார், சீக்கிரம் பிடிச்சிருவார். சூப்பர் சார். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்குது சார், அதுலேயே ஒரு கதை சொன்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். இப்படி தான் இது ஒரு ட்ராவல் இருக்கும்போது. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சாரோடைய அந்த ஸ்டோரியில் என்னன்னா கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருவாரு, கண்டிப்பாக அதை நம்ம யூகிக்க முடியாத லெவலில் இருக்கும். எனக்கு உங்கள் கையில் மறுபடியும் அந்த கேமரா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி வந்து ஹீரோ அந்த சித்தார்த் கேரக்டர் வந்து அவர் ஏமாத்திருக்குமோ, செகண்ட் பார்ட்டில் நீங்கள் இவர் ஏமாத்துவீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் ஒன்று வந்துச்சு. நீங்கள் கதையை போட்டு வாங்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் டைரக்டருக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காரு, அதை தாண்டி நாங்கள் பேசக்கூடாது. கேரக்டரை பற்றி பேசலாம், கதையை வந்து சார் சொல்ல வேணாம்னு நினைப்பார். படம் ரிலீஸ் ஆனால் கூட எங்களால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், அது டைரக்டர் கேட்டு தான் சொல்லலாம். ஸோ இந்த பதிலுக்கு என்னால் சொல்ல முடியாது, தேங்க்யூ. சார், அதேமாதிரி இந்த படத்தில் ஏதாவது சிஜி ஒர்க் ஏதாவது பெருசாக நடந்திருக்குங்களா? சிஜி ஒர்க் இருக்குது, அதுவும் கதை சம்மந்தப்பட்டதுமாக இருக்கிறதால அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சிஜி ஒர்க் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, எல்லாரும் பேசப்படும். அதே மாதிரி இந்த படமே கலர் டோனாக ஒன்று பண்ணியிருக்காங்க சார், எல்லோவில் ரெட்டுன்னு. அது எப்படி சார் உங்கள் கேரக்டரைசேஷன் அதை மீன் பண்ண போதா? ஏன்னா உங்களுடைய கேரக்டர் வரும்போதெல்லாம் ஒரு ரெட் டோனில் இருக்குது, எஸ்ஜே சூர்யா கேரக்டர் வரும்போதெல்லாம் ஒரு எல்லோ டோனில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று கதைக்குள்ளே இருக்குது? ஆமாம், இப்போ கதை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம லைட்டிங் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை நம்ம பேக்ட்ராப் இருக்கட்டும், எல்லாமே கதை பேட்டர்ன் தானே. அது வந்து திருசாக இருக்குன்னா நன்றி சொல்கிறத விட என்னுடைய லக்குன்னு சொல்லலாம். நானும் எஸ்ஜே சூர்யா சாரும் பேசிக்கிட்டே இருப்போம் ஸ்பாட்டில் உட்காந்து, என்ன சார் இங்கிலீஷ் படம் எடுத்துகிட்ருக்காங்க, வேறு மாதிரி சார் சொல்லுவார். நம்ம வந்து தமிழ் படம் நடிக்கிறோம்னு நினச்சோம், அப்புறமா சோலை ரேஞ்சுன்னு சொன்னோம், அப்புறம் அவர் பென்கர் அந்த ரேஞ்சுக்கெலாம் போயிடுவார் எஸ்ஜே சூர்யா சார். அந்த கலரே அப்படி இருக்கும், அவங்களுடைய வேலை அப்படி இருக்கும். எஸ்ஜே சூர்யா சாரும் நம்ம டைரக்டரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். பட் அந்த அந்த கஷ்டங்கள்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போது அவ்வளோ ஹாப்பி. இதில் சந்தோஷ் நாராயண் கூட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, மேஜிக் பண்ணிட்டாங்க. அதை இவர்கிட்ட கொடுக்கும்போது இவர் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு ஃபீல், தரமான ஒரு படம். எஸ்ஜே சூர்யா சார் அடிக்கடி சொல்லுவார், சார் இது கலெக்ஷனும் சூப்பராக இருக்கும், ஒரு படம் கலெக்ஷன் கொடுத்தா அவார்டு வராது, அவார்டு வந்தால் கலெக்ஷன் வராது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கும் சார், கோட் ஷூட் ரெடி பண்ணிங்க, நம்ம அவார்டு வாங்க போகிறோம். அந்த அந்த கேட்டகரி எனக்கு தெரியாது ஆக்சுவலி, அவார்டு வாங்கணுன்ற மைண்ட் இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை. பட் ஆனால் மக்கள் மனசில் எப்பவுமே ஒரு பெரிய அவார்டு இருக்கு, அது வந்து எவ்வளோ ஹிட்ஸ் பார்த்துருக்கீங்க நீங்கள் கேன்டீனில் வந்து பாப்கார்ன் விற்கிறவங்கலேருந்து சைக்கிள் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து பைக் விடுறவங்க வரைக்கும் ஹாப்பியாக அந்த படம் வந்து போனால் போதும்னு நினைப்பேன். பட் ஆனால் எஸ்ஜே சூர்யா சாருக்கு ஒரு கணிப்பு இருக்குது, அவர் கரெக்டாக கணிக்கிறாரு இந்த படத்துக்கு அவார்டுக்கும் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக எஸ்ஜே சூர்யா சாருக்கு அவார்டு வரும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் என்ன, அவங்க பேர் என்ன சார், நிமிஷாக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் இதில் வித்துன்னு ஒரு பையன் பண்ணியிருக்காரு, அவர் எங்கேயுமே எங்களால் பேச முடியல, ஏன்னா கதைக்குள்ளே இருக்கிறதால பேச முடியல. எங்கள் எல்லாத்தை விட ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்காக. ஸோ அவருக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு அவார்டு வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சார், லாஸ்ட் ஒரு ஃபேன் பாயாக உங்களுடைய காஞ்சனா சீரீஸ், அந்த முனி சீரீஸ் மாதிரி அந்த சீரீஸை வந்து என்ஜாய் பண்ணுறதால நானும் ஒரு பெரிய ஃபேன். அடுத்து அந்த ஃப்ரான்ச்சைஸில் எப்போ படம் வரப்போகுது, அதை தாண்டி அந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு படம் வரும்போது முன்னாடி என்ன சொல்லிட்டுருந்தாங்கன்னா 3D வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, ஒரு ஆடியன்ஸாக என்னை இன்னும் அடுத்த லெவலில் எக்ஸைட் பண்ணிச்சு. அந்த மாதிரியான ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கான் போயிட்டுருக்கு, நான் கதை எழுதிட்டுருக்கேன். ஜிகிர்தண்டா என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்சனாவை காடு உள்ளே போடலாமா எடுக்கலாமா அப்படின்னு. பட்டு எல்லா இடத்துக்கும் போனாலும் என்னுடைய கோயிலுக்கு போய் உட்காந்த, ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போய் உட்காந்துல, எங்கே போனாலும் குழந்தைங்க ஓடி வந்து கேட்குறதே எப்போ காஞ்சனா 4 அங்கிள் எப்போ எடுக்க போகிறீங்கன்னு. சரி, நடுவில் அந்த படம் பண்ணனு ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் தரலாம். சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி, சக்ஸஸ் வீட்டில் மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில் ஹாப்பியாக பட்டாசு வெடிங்க, இன்னும் சந்தோஷமாக வேணும்னா ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் தியேட்டரில் வந்து பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்துகிட்ருக்க எல்லா, நான் என்னுடைய லட்சியம் என்னவோ எல்லா லட்சியமும் எனக்கு நிறைவேற்றிருக்கு. ஸோ அதேமாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும், உங்கள் லட்சியமெல்லாம் நிறைவேறணும்னு நான் வணங்குகிற ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி.